அப்பா வேற லெவலில் இருக்கு இடம். அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் இந்த ஊர்லேயே தங்கிடுறேன்னு சொல்லிட போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கு. சம ஆண்டா வரேன். மூணார்கிட்ட இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு ஸ்டே இருக்குது. இங்கேருந்து வந்து அந்த கழுகு மலையாக அதுக்கிட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். இதில் வந்து எத்தனை காலடிகள் இருக்குது, செருப்பு இருக்குது பாருங்கள். ஓகே மியூட் போட்டுறேன் பவு. வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் யோசிச்சு அங்கே என்ன பேசுகிறேன்னு தெரியணும்ல. காட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அங்கே காந்தலூரில் இருந்த ஸ்டேக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரியான பெரிய கிச்சன். இங்கே நம்ம ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்காரு. இல்லை படி படி. உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய ஸ்பேசியஸாக தான் இருக்குது. அதே மாதிரி இடமும் தான் இருக்குது. சே ஹாய். இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. மழை தூருது பாருங்கள். மழை தூருது, வெயில் அடிக்குது, மழை. இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு. செம்மையாக இருக்கு அப்பா. எட்டாமே அள்ளுது வரைக்கும் நடந்து போகலாம் போல. அதுக்கு அங்கிட்டு அந்த வியூஸ் தான். இன்னைக்காச்சும் யானை தெரியுதான்னு பார்ப்போம். கொழுக்குமலை போகிறோம், கொழுக்குமலை போகிறோம். இப்போ எங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றைக்கு கிளம்புனோம். இப்போ 4 மணிக்கு மேலே ஏறிட்டுருக்கோம். ஜீப்பில் 2 ஜீப்பில் போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து சூரியநள்ளி, இதுக்கப்புறம் வந்து கொழுக்குமலையாம். அதில் வந்து ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. சும்மா பங்கமாக இருக்குது எல்லாமே. ஆனால் என்ன சரியான சில்லுன்னு இருக்குது. இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் போகணுமா, இல்லை 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடு வருமா. வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துருவோம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவல். இன்னும் போனோம், போயிட்டு என்ன நடந்தாலும் பார்ப்போம். ஆனால் டீ சாப்பிட்றதுக்கு நிறுத்திருக்கோம். ஆனால் சரியான வெறும் ஜீப்பாக மட்டும்தான் போகுது. டீ சேர்றதுக்கு ஜீப்பு தான் ஓகேன்றதுனால வெறும் ஜீப்பாக போகுது. இந்த அந்த மேல் வரைக்கும் போனோம். வெளிச்சத்தில் தெரியல, போய்கிட்டே இருக்க வேண்டிதான். எடுக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிடலாம்.
வந்து இன்னொரு ஜீப் வந்து எங்களை கிராஸ் பண்ணும்போது கூட்டு போறாரு. அண்ணா ஹாய் சொல்லுங்க. ஓகே ஓகே, இந்த அண்ணா தான் நம்மளை பத்திரமா கூட்டு போயிட்டு பாயிண்ட். ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே பார்த்துட்டு ஆ ஓகேண்ணா, மேலே ஏறினோம்னா வியூ பாயிண்ட் வந்துடுமா. ஆனால் செம்ம சில்லுன்னு இருக்கு. ஆஹா, மேலே மேலே ஏற சொன்னார். Come on boys! Hi! Hi! Hi friends! Hi! 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 ஐயோ கால் அடிபட்டுருச்சு. மெடிடேஷனா? ஐயோ மெடிடேஷன் பண்ண போறோமா? என்ன சாரி சாரி தம்பி, சாரி சாரி மிஸ்டர். செல்வா நீ இவனதான்டா வந்தீங்க? என்ன மேல போனும்னாரா? அப்பா மேகம். அப்பா வேற லெவல்ல இருக்கு இடம். அப்படியே எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் இந்த ஊர்லயே தங்கிடுறேன்னு சொல்லிட போறேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. சம ஆண்டா வரேன். ஹலோ சூரியன், எப்ப வரீங்க? இதுக்கு மேல விழுந்தோம்னா அப்படியே சொர்க்கம் தானே? இங்க இருந்து விழுந்தோம்னா டைரக்ட் சொர்க்கம் தான். அப்புறம் அந்த மேகத்தை பாரு. ஒரு போட்டோ எடுக்கல, ஒரு போட்டோ எடுக்க வந்துடா. சாமி என்ன பண்ற? போஸ்ட் கொடுக்குறியா? நல்லா இருக்காடா? ஆ சூப்பரா இருக்கா.
ஒரு கை பிடிச்சிக்கிட்டா இடுப்ப சுத்தி. கொஞ்ச தூரம்டா சரியான காட்டு பகுதி அங்க பார்த்தோம்னா தெரியும். இது என்ன இடம் தெரியல, ஆனா சரியான ட்ரெக்கிங்க்கு சரியான இடமா இருக்கு. ஃபுல்லா ஃபுல்லா ஆஃப் ரோடு இருக்கு, நடந்து தான் போனோம். கைதான் பயங்கரமாக இதுவாகுது, ஆனால் வியூ வந்து நரகாசமாக இருக்குங்க. பாருங்க பின்னாடி கீழே விழுந்தோம்னா சல்லி சல்லியா நொறுங்கிடும். இது வந்து ஜாக்வார் வியூ பாயிண்ட் தான். அதாவது ஜாக்வார்னா அது என்னன்னு தெரில, அது ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரெக்கிங்க்கு போகிறதுக்கு சரியான சம்பவமான ஏரியா. ஏன்னா நேற்று வந்து நாங்கள் மேப் தப்பாக போனதுனால அந்த பீக் ட்ரெக்கிங் பாயிண்ட்டுக்கு வரலாம், பீக் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். அதனால அது சொதப்பிடுச்சு, மலையும் கிளைமேட்டும் சரியான சொதப்பலாகிடுச்சு. இன்றைக்கி வந்து மொத்தமாக அல்டிமேட்லேயும் அல்டிமேட்டாக பாருங்க பாதை போகிறது. விழுந்து உருண்டோம்னால ஒன்றும் தேவையாக கூட அம்மா அஜுன் புடே தாவு சக்தா பண பயமா இருக்கு. நீ பொறுமையா இரு, பொறுமையா இருக்கு. சொல்ல மாட்டோம். இதுக்கு ஏன்டா ஜாகுவார் வியூ பாயிண்ட் வந்துச்சா? ஜாகுவாரா? ஆமா ஜாகுவார். இதுதான் ஜாகுவார் வியூ பாயிண்ட்.
அந்த ஃபேஸ் வந்து ஜாகுவார் ஃபேஸ் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல கொஞ்சம் கீழ வந்துட்டேன். தனவுடா பாக்குறடா ஜாகுவார். நீ என்ன என்ன புலியா? நீ தனியா சாவுறதுல அப்படி எல்லாம் பிடிக்க கோத்துற மாதிரி புடி புடிச்சுக்கிறேன். எவ்வளோ அமைதியாக இருக்கு, சத்தமே இல்லை, ஒரு சத்தம் கூட இல்லை, ஸ்மூத் அண்ட் க்ளீன் அண்ட் நோ நாய்ஸ். தனிமையை தேடுதே இதயமும் நாடுதே உன்னை நானே உன்னை நானே. அப்படியே போனால் போயிடும் போலயே, அப்படியே போய் அந்த மலைக்கு நல்லா வந்துடும் போல. காட் த ரைட் வியூ ஐ திங்க் ஸோ. வாரே வா அப்பா, அச்சி லக்ராயே. அப்பா காமக்க இதுக்குள்ளதான் நடந்து போகும்போது என்னடா அப்படியே இறங்கிட்டேன், கீழே இறங்கிட்டேன். ஆ என்னது இதோ வர வர. நான் பாட்டுக்கு அவசரப்பட்டு ஒரு வேகத்தில் இயற்கை ரசிக்கிறேன்னு இறங்கிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த மேலே ஏறணும். ஏறுவோம் ஏறுவோம். தனிமையை தேடுதே இதயமும் நாடுதே உன்னை நானே உன்னை நானே. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இப்படி இயற்கையை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நம்ம கால் தூசுக்கு சமம். உனக்கு இப்படி செங்குத்தாயிருது நம்ம செத்தண்டா. அப்பா அங்கேருந்து வந்தாச்சு. அப்பா
வந்துடா வந்து வந்து அப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த இடம் அங்கேருந்து அந்த வியூவை பார்த்துட்டு வந்தாச்சு. எவ்வளோ பெரிய மலை, மேகம் நூறு, ஏறி வந்தது மூச்சு வாங்குதுப்பா, பங்கமாக வாங்குது. சரியான அடர்த்தி ஒரே ஒரு லைன் மட்டும் தான் போகுது. அங்க இருந்து பக்கம் சூப்பரா இருந்துச்சா. ஒத்துக்கடா நம்ம என்ன தாண்டா. ரொம்ப ஆயிட்டு